ஃபுட்ஸ் டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறேன்னா வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறேன். ஆனால் இந்த சட்னி பார்க்கும்போதே தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்கும், சாப்பிடும்போது கூட அதே டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும். ஆனால் நான் ஒரு துளி கூட தேங்காய் ஆட் பண்ணாமல் தாங்க செஞ்சுருக்கேன், ஒன்லி ஒன் வெங்காயத்தை மட்டும்தாங்க ஆட் பண்ணி இந்த சட்னி செஞ்சுருக்கோம். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சட்னி ரெசிபி செய்ய போகிறீங்கன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நாலு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வெங்காயத்தோட போடுறதுக்காக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய், இது நான் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டிலே இருக்கிற இட்லி பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த பொருட்கள் இருந்தாலே போதுங்க இந்த சட்னி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வைக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு நம்ம சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடியணும். வெடிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இந்த கிண்ணத்தில் தான் நான் சட்னி எடுக்க போகிறேன், அதனால் இந்த கிண்ணத்திலே நம்ம தாளித்து வச்சுருக்கத ஊற்றிடலாம். இப்போ நம்ம சட்னி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். திரும்பவும் அதே கடாயில் வந்து ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் ஆயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பொடி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஆற வைக்கணும். பாருங்கள் இறக்க ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். எந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் காற்று அரைச்சோன்னே எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் நீங்களே. பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரைக்கும் அரைங்க, மீடியமாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே இதை ஊற்றிடலாம். நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்குது, நீங்களே பாருங்கள். உண்மையிலே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் தேங்காய் சட்னி டேஸ்டில் தாங்க இருக்கும். வெங்காயம் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் கூட நம்ம ஒரு துளி கூட ஆட் பண்ணாமல் தாங்க செஞ்சுருக்கோம். அதுமாரி டேஸ்ட்டு கூட தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இதை இப்போ நான் இட்லிக்கு சர்வ் பண்ணிடுறேங்க. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போடுற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். Thank you. Bye.